விறுவிறுப்பான ஓட்டுப்பதிவு நடப்பதால் முடிவுகள் திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி நம்பிக்கை தெரிவித்துள்ள நிலையில் தேர்தல் கமிஷனின் நடவடிக்கைகள் மீது ஸ்டாலின் அதிருப்தி தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் அவரது குடும்பத்தினர் கோபாலபுரம் வீட்டிற்கு அருகில் உள்ள பள்ளியில் ஓட்டளித்தனர். ஓட்டுப்பதிவுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கருணாநிதி, விறுவிறுப்பான ஓட்டுப்பதிவு நடப்பதால் தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக உடல்நிலை சரியில்லாத தயாளு அம்மாள் உதவியாளருடன் வந்து ஓட்டுப்பதிவு செய்தார். திமுக பொருளாளர் ஸ்டாலின் இதே ஓட்டுப்பதிவு மையத்தில் தனது மனைவியுடன் ஓட்டளித்தார். ஓட்டுப்பதிவுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் தேர்தல் கமிஷன் நடவடிக்கைகளில் திருப்தி இல்லை என்று ஸ்டாலின் புகார் தெரிவித்தார். பதிவானதை பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்தமாகவே திமுக பாண்டிச்சேரி சேர்த்து திமுக அணி என்பது 40-40 இடங்களில் நிச்சயமாக நடைபெற்றுள்ளது. ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது, அவர் 144 தடவு தரப்பட்டது, அதுக்கு புகார் கொடுத்தார். நாடிக்கு எடுக்கப்பட்டிருக்கா? எடுக்கல. நான் நேற்றே சொன்னேன், இது வந்து ஒரு கண்துடைப்பு தான், பரிசீலிக்கிறோம், நான் நடவடிக்கை சொல்றாங்க, எந்த விதமான நடவடிக்கை எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. திமுக எம்பி கனிமொழி சிஐடி காலனியில் தனது வீட்டிற்கு அருகில் உள்ள பள்ளியில் தாய் ராஜாத்தியுடன் வந்திருந்து ஓட்டுப்பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி, ஓட்டுக்கு பணம் கொடுப்பது சுதந்திரமான தேர்தலாக இருக்காது என்று கூறினார். We're very confident and I'm sure we will do very well. And we're very confident about this election. It is an issue and I think going around giving money is not a fair a way for a fair and free election. காஷ்மீரில் கூட இல்லாத நிலையில் தமிழகத்தில் தேர்தலுக்கு முதல் நாள் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டது தவறு என்றும் கனிமொழி தெரிவித்தார்.